பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரண்ட் நம்பர் 39 71 பக்கம் 241 தலைப்பு இவனை கொல்லுவோம் வாருங்கள். உண்மைகள் பற்றின விவரம் புகார் தெரிவித்ததில் உள்ள யோசேப்பினுடைய உண்மை தன்மையானது அவரை யாக்கோப்பு மேற்பார்வையாளராக எடுத்துக் கொள்வதற்கு ஏதுவாக வழிநடத்தினது. மற்றும் இதன் காரணமாகவே யோசேப்பு 3 நாள் பயணமாக தன்னுடைய சகோதரர்களுக்கு சில உணவுகளை எடுத்து செல்வதற்கும் அவர்களது நிலவரங்களை பற்றியும் மந்தைகளுடைய வளமை பற்றியும் மேய்ச்சல் நிலவரங்கள் முதலியவைகள் பற்றியுமான மறுசெய்தியினை யாக்கோப்பினிடத்திற்கு கொண்டு வருவதற்கும் என சீகேமுக்கு யாக்கோப்பினால் அனுப்பி வைக்கப்பட்டார். சீகேமிலே தன்னுடைய சகோதரர்களை காண முடியாததினாலே யோசேப்பு தோத்தானுக்கு போனார். மற்றும் இவைகள் அனைத்திலும் யோசேப்பு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் உடையவராகவும் அக்கால வழக்கத்தின்படி இரவு வேளைகளில் திறந்த வெளிகளில் உறங்கினவராகவும் வழியில் உள்ள அபாயங்களை மனத்துணிவுடன் சந்தித்தவராகவும் காணப்பட்டது வெளிப்படுகின்றது. இதுவும் கூட யாக்கோப்பு தன்னுடைய நேசகுமாரனிடத்தில் கொண்டிருந்த அன்பானது அவர் யோசேப்பை முற்றிலுமாக சீரழித்து போடுவதற்கு வழிநடத்தவில்லை என்பதையும் யோசேப்பு தன்னைத்தான் பராமரித்துக் கொள்ள முடிகின்றவனாக யாக்கோப்பினால் நம்பப்பட்டார் என்பதையும் நமக்கு தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இன்றைய காலங்களில் அநேகமாக பெற்றோர்கள் ஞானமற்றவர்களாக நடந்து கொண்டு தங்களில் அதிக பிரியத்திற்குரிய பிள்ளைகளிடத்தில் தைரியத்தையும் உறுதியையும் வளர்த்திடுவதற்கு தவறி போய்விடுகின்றனர். மற்றும் பிற்காலங்களில் பிள்ளைகளுக்கு மிகவும் பாதகமாய் காணப்படத்தக்கதாக சில சமயங்களில் பிள்ளைகளை சில சிரமங்களிலிருந்து மூடி மறைத்து காத்து விடுகின்றனர். ஆமீன்.